நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் எந்த மேட்சுடைய ட்ரீம் லெவன் பிரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, உமன்ஸ் பிபிஎல் டி ட்வெண்ட்டி மேட்ச் மேட்ச் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 27. இந்த மேட்சுடைய ட்ரீம் லெவன் பிரிடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஏன்னா உமன்ஸ் பிபிஎல் நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ண ஒரு 25 சம்திங் மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மேட்சஸ் இருக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டுமாரோ 8:15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மற்ற 2 மேட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4:00, 4:15 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேட்ச் நம்ம ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் போடல. ஸோ அந்த டைமில் நம்ம கரெக்டாக லைன்ஸ் அவுட் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே இது டுமாரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணக்கூடிய மேட்ச் எந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெறுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்டபிள்யூ மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பிரிஸ்பேன் ஹீட் உமன்ஸ், இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய மேட்சுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ வெனியூ வந்து பார்த்திங்கன்னா சிட்னிலே தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து சிட்னிலே ப்ளே பண்ணியிருக்கிறத என்ன ஆகுது அப்படின்னா பிச்சு வந்து சம்டைம் ஸ்லோ டவுனாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேஸ்ட் அடிப்படையில் தான் என்சியில் வந்து நிறையா விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரே பிச்சில் வந்து தொடர்ச்சியாக ஒரே கிரவுண்டில் தான் விளையாடுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணக்கூடிய டீம் தான் வின் பண்ணுறாங்க. செகண்ட் பேட்டிங் ஈஸியாக வின் பண்ணுறாங்க. சம் மேட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் நல்லா டீம் எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ் நல்லா எபிலிட்டி உள்ள டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செகண்ட் மேட்சஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண நீட்ரலாக தான் கன்சிடர் பண்ணணும். மேக்ஸிமம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஆல்ரவுண்டரில் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சம்டைம் பவுலர்ஸ் பேட்ஸ்மேன் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அந்த விஷயத்தை ஓகே பண்ணு. ஸோ டுடே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எம்எஸ்டபிள்யூ அதாவது மெல்போர்ன் ஸ்டார்ஸ் உமன் ப்ராபபிள் பிளேயிங் லெவன் வித் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ் உமனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எம்எஸ்டபிள்யூ பிஹெச்டபிள்யூ இந்த இரண்டு அணிகளையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எம்எஸ்டபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் உமன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் சரி பவுலிங் பக்காவாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மேட்ச் ப்ளே பண்ணாங்க. ஸோ சாரி 5 மேட்ச் ப்ளே பண்ணி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 5 மேட்ச் ப்ளே பண்ணாங்க. இதில் 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணாங்க, 2-3 மேட்சஸ் வரை ப்ளே பண்ணல, நோ ப்ளே. ஸோ ரெயின்னால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த 2 மேட்சஸ்மே அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் பிஹெச்டபிள்யூ வந்து பிஹெச் அதாவது பிரிஸ்பென் ஹீட் உமன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 6 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருந்தாங்க, 3 மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க, 2 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணலை. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் உமனுடைய ப்ராபபிள் பிளேயிங் லெவன் வித் அவங்களுடைய அதாவது ப்ரீவியஸாக அவங்க வந்து இந்த லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோடு நம்ம பார்த்துலாம். ஸோ வில்லானி வந்து வில்லானி லேனிங் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன், ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் தான். ஸோ லேனிங் வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டன். வில்லானி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஹால் ஹிட்டர். அவர் அடித்தார் அப்படின்னா அந்த மாதிரி நின்று நிதானமாக அடிக்க மாட்டார், செம்மையான ஒரு ஹால் ஹிட்டர். ஸோ அதே சமயத்தில் லேனிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான நிதானமாக நின்று ஆடக்கூடிய பக்காவான ஒரு நல்ல ஒரு பிளேயர். ஸோ அதுமாதிரி டீப்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து ஒரு ஹால் ஹிட்டர் தான். ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேனு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைவர் சைவர் வந்து பார்த்திங்கன்னா நெட்டலி சைவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இவர் ப்ளே பண்ணது பாருங்கள். ஸோ 1 விக்கெட்டு அது மாதிரி 15 ரன்னு 3 விக்கெட்டு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6 ரன் 2 விக்கெட். ஸோ அதே சமயத்தில் வில்லானி வந்து பார்த்திங்கன்னா 51-43 அந்த மாதிரி அதாவது ஒரு பெஸ்ட் ஸ்கோரு. ஸோ லேனிங் வந்து பார்த்திங்கன்னா 51-69, டியூப்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 32-33. ஸோ இந்த மாதிரி பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இவர் வந்து இவரும் சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அதே சமயத்தில் இவருக்கு பேட்டிங் சம்டைம் வந்து கிடைக்காமல் போயிடும், ஏன்னா வந்து இவங்களே டாப் ஆர்டர் பேட்டிங் பக்காவாக இருக்கனால. ஸோ உங்கள் பவுலிங் அந்த அடிப்படையில் வேணால் நம்ம அவரை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன். ஸோ இவருடைய ரீசெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் போராக தான் இருக்குது. பவுலிங் பண்ணுறாரு, செம்ம நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஸோ ஆனால் ரீசெண்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு விக்கெட்டிங் எபிலிட்டி பேட்டிங் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். பிளேன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறதில் ஒரு சூப்பராக ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அதே சமயத்தில் வந்து ஃபால்டம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து விக்கெட் கீப்பர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கெல்லாம் பேட்டிங் சான்ஸ் அந்தளவுக்கு வராது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா சோபியா டே. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் பவுலிங் கொடுக்குறாங்க. ஸோ பவுலிங் பண்ணி டுடே மேட்ச்சில் கூட ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதே சமயத்தில் ப்ரோன்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுலர். ஸோ 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபெர்லிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 12th பிளேயராக தான் கொடுத்துருக்கேன். இவர் சம்டைம் இவர் ப்ளே பண்ண மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிரிஸ்பென் ஹீட் உமன்ஸுடைய ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துலாம். ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோட. ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து கிரீன் அண்டு கிரீன் வந்து ரிமேனா, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ரெட்மேனா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செகண்ட்,
ரெட்மேனு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக அதாவது ஓப்பன் பேட்டிங் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து சூப்பர்பா நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். க்ரீன் வந்து கொஞ்சம் நிதானமாக நின்று ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனாசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமினுடைய கேப்டன். ஸோ அதே சமயத்தில் இவர் வந்து நல்ல சூப்பர்பான ஒரு ஆர்த்தோடெக்ஸ் பவுலர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடெக்ஸ் பவுலர். ஸோ இப்போ ஓரளவு பேட்டிங் பண்ணுவார். ஸோ 21-0 விக்கெட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14-1 விக்கெட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டு 3 ரன் 2 விக்கெட்டு அந்த மாதிரி தானே. எஸ்டர்டே மேட்ச்சில் 3 விக்கெட் கூட கால் எடுத்திருக்காரு. ஸோ சாரி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க, ஜனாசன் வந்து 4 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அதை நான் சொல்லலை, ஸோ அதை பார்த்துங்க. ஸோ ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங் பண்ணுவார். ஸோ அதே விஷயத்தில் நல்ல ஒரே ஒரு மேட்ச்சில் 53 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிம்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ பவுலிங்லாம் பண்ணுறதில்ல. ஸோ ஓரளவு டிஸ்டான பேட்ஸ்மேன், அந்தளவுக்கு ஒரு எபிலிட்டி நல்ல பக்காவான எபிலிட்டி உள்ள பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஹெர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்கில் அந்தளவுக்கு சொல்லிக்கிறதுல பவுலிங் ஓரளவு டீசெண்டாக பவுலிங் பண்ணக்கூடியவர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என் டி கிளார்க் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ஒரு டீசெண்டான பவுலர் தான், ஆல்ரவுண்டர் தான், பட் வந்து பேட்டிங்கில் அந்தளவு கிடையாது. ஸோ ஓரளவு டீசெண்டாக பவுலிங் பண்ணுவார். ஸோ அதுக்கடுத்து ஜி ஓலி, ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன். ஸோ அதுக்கடுத்து கிம்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டரையும் சொல்லலாம், பட் விக்கெட் கீப்பர் ஆப்ஸ் சாரி பவுலிங் ஆப்ஸில் தான் வச்சிருக்காங்க. ஸோ நல்லா பேட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். ஒரு மேட்ச்சில் கூட அவர் ப்ரீவியஸாக பேட் பண்ண விட்டுருந்தாங்க, ஒன்றவுனா பேட்டிங் பண்ணியிருந்தார், பட் அதில் வந்து டக் அவுட் ஆகிட்டார். ஸோ ஆனால் கிம்மன்ஸ் வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், நல்ல ஒரு விக்கெட்டிங் பவுலர். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. அதுக்கடுத்து பிரஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் நல்ல சூப்பர்பான விக்கெட்டிங் பவுலர். ஸோ ஹேங்காக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் 1 விக்கெட்டு, ஒரு 2 விக்கெட் 1 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸ்னுடைய பிளேயிங் லெவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ இதில் வந்து பார்த்தாலே தெரியும், நம்ம இந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் டபிள்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லானி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேனிங், டியூப்ரீஸு, சைவர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ் ப்ரூண்ட்டு, கிங்கு, பிளிண்ட் ஆஃபு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபெர்லிங். ஸோ இவங்களை பவுலிங்கில் பொறுத்தளவில் நம்ம வந்து பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ப்ரூண்ட்டு, சைவர் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் மூணு பேரை நம்ம பவுலர்ஸில் ஒரு நல்ல ஒரு கீ பிளேயராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே சமயத்தில் பிரிஸ்பேன் ஹீட் உமன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் ஜனாசன் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர், ஆனால் பேட்டிங்கில் அந்தளவுக்கு அவர் வந்து சொல்லிச்சது கிடையாது. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அவர் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ரெட்மேனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவர் வந்து சூப்பர் ஓப்பன் பேட்ஸ்மேன், சூப்பராக பேட்டிங் பண்ணக்கூடிய. க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஏதாவது ஒரு மேட்ச் பக்காவாக சூப்பராக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அதனால் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து அதே சமயத்தில் ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அப்படி தான். ஸோ எப்போது மேக்ஸிமம் வந்து தொடர்ச்சியாக ப்ளே பண்ணுறதுல ஏதாவது ஒரு மேட்ச் பக்காவாக ப்ளே பண்ணுவார். கிம்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கீ பிளேயர்ஸாக இருப்பார். ஸோ மற்ற பவுல ஹாங்காக் வந்து தொடர்ச்சியாக விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு 5GL டீமை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து எப்படிலாம் நீங்கள் டீம்ஸ் பிக் பண்ணலாம் அப்படின்றது அடிப்படையில் நான் அந்த பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஜிஎல் அப்படின்றதுனால நான் டிஃப்ரெண்ட்டாக பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற ஒரு டீம் மாற்றி பிக் பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இது பண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ஸ்மேன் மெல்போர்ன் ஸ்டார்ஸில் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து க்ரீனை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டியூப்ரீஸு அல்லது வில்லானி, ஏன்னா ரெண்டு பேருமே ஹார்ட் ஹிட்டர். ஸோ அவங்கள ரிலீவ் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் க்ரீன் அந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சைபருக்கு நட்ராலி சைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜனாசனுக்கு தான் கேப்டன் சாய்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவர் ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதனால் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நட்ராலி சைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபிஃப்த்து பொசிஷனில் பேட்டிங் இறங்குறாரு. ஸோ நல்லா பேட்டிங் கிடைக்க பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த்து டவுனாக இறங்குவார், சம்டைம் ஃபிஃப்த்து டவுனும் இறங்குவார். ஸோ அதனால் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பேஸ் அடிப்படையில் நான் நட்ராலி சைவரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நான் அதிகமாக சப்போஸ் வந்து இந்த மேட்ச் வந்து பக்காவாக ப்ளே பண்ணுறேன்னா எல்லாருமே இங்கே வந்துருவாங்க கேப்டன் சாய்ஸ். ஸோ நம்ம அட்வான்ஸாக நம்ம என்ன செய்யிருக்கோம், நட்ராலி சைவருக்கு கேப்டனை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே சமயத்தில் பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காக்கு, கிம்மன்ஸு, இங்கே பிளிண்ட் ஆஃப், நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிங் அண்டு ப்ரூண்ட். ப்ரூண்ட் அவருடைய பாலை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஆடினா கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவார். ஸோ அவருடைய பாலை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் ஸோ அதனால தான் நம்ம இல்லைன்னா இவருக்கு விசி ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் தான் ப்ரூண்ட் வந்து பொறுத்தளவில். ஸோ அதே சமயத்தில் இந்த டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேனிங் கூட நீங்கள் விசி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன், லேனிங் வந்து சூப்பர்பான ஒரு பக்காவான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனில் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். நீங்கள் ரிஸ்கி பிக்கில் வேணால் அவரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஓகே, இது ஒரு டீம் செட்டிங். ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டீம் நான் காமிச்சிறேன். ஸோ இதில் வந்து நான் பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணல. இதில் வந்து ஸோ இதில் ஹாரிஸை கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். ஹாரிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டீசனான பேட்ஸ்மேன். ஸோ நான் உங்களுடைய டாப் ஆர்டர் காலி ஆகிட்டாங்கன்னா ஒரு நிதானம் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அது ஹார்ட் ஹிட்டும் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ அந்த பேஸ்ட் அடிப்படையில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் லேனிங் கேப்டன் கொடுத்து சைவருக்கு, என் சைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்டாலி சைவருக்கு வந்து நான் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க பவுலர்ஸில் வந்து நான் ரெண்டு பவுலர்ஸ் பிக் பண்ணியிருக்கேன், பிளின்ட் ஆஃப் அண்டு ப்ரூன்ட்டு. சம்டைம் நீங்கள் கிங் கூட பிக் பண்ணிக்கலாம், பிளின்ட் ஆஃப் இதில் கிங் கூட நீங்கள் மாற்றி பிக் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு டீசெண்டான பவுலர். ஸோ அதே சமயத்தில் ஸோ இங்கே வந்து நான் ஹாரிஸை கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீம் செட்டிங் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்தளவில் ரெட்மேனை வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ அதான் அதுக்கு அதே சமயத்தில் நீங்கள் பவுலிங் ஆப்ஷன்லாம் வச்சுருப்போம், சாரி பேட்ஸ்மேன் ஆப்ஷனில் உங்கள் மூணு பேரை நம்ம பிக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே இடத்துல வந்து டேன்னு ஒருத்தர் இருக்காரு, சோபியா டே. ஸோ அவர் வந்து சம்டைம் பவுலிங் பண்ணுறாரு. ஸோ அந்த பேச அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் லீவ் பண்ணிவிட்டு, ஸோ அவங்களும் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ் தான். ஸோ அவர் அந்த இடத்துல கொண்டு வரதுனா நீங்கள் கொண்டு வரலாம், இல்லாத க்ரீன் கொண்டு வரதுனாலும் கொண்டு வந்துக்கலாம். யாராவது ஒரு பேட்ஸ்மேனாக ரிலீவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வரலாம், அந்த சேஞ்சஸ் வேணால் நீங்கள் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரெஸ்டீஜ் நம்ம கொடுத்துருக்கேன். ப்ரெஸ்டீஜ் வந்து சப்போஸ் ஓரளவு ரெண்டு பேருமே டீசனான பவுலர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேர் பவுலர்ஸில் யாராவது ஒருத்தர் நீக்கினாலும் நீக்கிட்டு, ஸோ நீங்கள் ஒரு பவுலர்ஸ் இங்கே ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வரதுனாலும் கொண்டு வந்துக்கலாம், அந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு டீம். ஸோ தேர்டு டீமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸோ இதில் வந்து க்ரீன் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன, ஒரு ஒரு டீஸ் நல்ல ஒரு பேட்ஸ்மேன், ஸோ அதனால் அவங்க கொண்டு வந்திருக்கேன் பேட்டிங் ஆப்ஷனில். ஸோ அதே சமயத்தில் பவுலிங்கில் வந்து இங்கே கிம்மன்ஸ் மட்டும் தான் நான் பிக் பண்ணியிருக்கேன். கிம்மன்ஸ் இங்கே வந்து ஜனாசன் ரெண்டு பேர் தான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து க்ரீனை நான் கொண்டு வந்திருக்கேன், நாலு பேர் தான், நாலு பிளேயர்ஸ் தான். ஸோ மற்ற ஏழு பிளேயர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸில் தான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பவுலர்ஸ், பிளின்ட் ஆஃப் ஏகிங், ப்ரூன்ட்டு, சைபர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் சாய்ஸ் நான் யார் கொடுத்துருக்கேன்னா ஸோ லேனிங் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ப்ரூன்ட் வந்து சூப்பரான ஒரு பவுலர், அந்த பேஸ் அடிப்பில் நான் விசிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் விசி மாற்றி ட்ரை பண்ணிக்கலாம், ஸோ இவங்களுக்கு கொடுக்கலாம், அதே சமயத்தில் இவரு கூட விசி இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பேட்ஸ்மேனே கொடுக்கலாம், ரெட்மேனே கூட நீங்கள் கொடுக்க விசி இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது க்ரீனை எடுக்கிறதுக்காக நான் மாற்றி செட் பண்ண ஒரு டீமு. ஸோ நெக்ஸ்ட் இந்த டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் சுதர்லாந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆல்ரவுண்டில் சுதர்லாந்து இருக்கார். சப்போஸ் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இன்சியலாக விக்கெட் லூஸ் பண்ணாங்க அப்படின்னா சுதர்லாந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இவங்க நான் மூணு பவுலர்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிம்மன்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டேஜ் கிங்கா, இவங்க இல்லை யாராவது ஒருத்தர் ரிலீவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல சுதர்லாந்து கொண்டு வரணும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி கொண்டு வரும்போது ஸோ இங்கே ஒரு ஒரு பேட்ஸ்மேனை நீங்கள் ரிலீவ் பண்ணிட்டு க்ரீனை வேணால் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், அந்த மாதிரி மாற்றி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர்த் டீமு. ஸோ இதில் இப்போ கேப்டன் சாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ரொம்ப டஃப் தான் சொல்லணும். ஸோ அந்த சைவர் அண்டு ப்ரூன்ட் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சைவர் கேப்டன் கொடுத்து லேனிங் கூட விசி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, டுடே மேட்ச்சை பொறுத்தளவில் நீங்கள் கேப்டன் சாய்ஸ் அப்படிங்கிறது நிறையா பேர் எல்லாருமே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சென்னசன் போயிருக்காங்க. நீங்கள் சென்னசன் கூட நீங்கள் வந்து விசி கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ மொத்த பார்த்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர் டீம்ஸ் உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த பேஸ் அடிப்படையில் நீங்கள் வேரியஸ் டீமை செட் பண்ணிங்க. ஸோ இதில் ஒரு சில நம்ம கொடுத்த டீமை நீங்கள் ஒரு எந்த டீம் பெஸ்ட்டாக தோணுதோ அந்த டீம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் வேணால் பண்ணி சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 27th மேட்சுடைய டீம் நோன் ப்ரெடிக்ஷன் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28th மேட்ச் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்மளுடைய தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நீங்கள் ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க, நான் ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.